பேச வராது, கொஞ்சம் நான் பதட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு இந்த திரைப்படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு நேர்மக நந்து சார் அவர்களுக்கும், இணை தயாரிப்பாளர் இருக்கிற திரு ஷியாம் சார் அவர்களுக்கும், திரு பத்ரி சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் வேலை பார்த்த அனைத்து கலைஞர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை கூறி உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய இன்னொரு வணக்கத்தினை சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தயாரிப்பாளர் பெருமதிப்புக்குரிய காடு திரைப்படத்தினுடைய பாடலாசிரியர் என்னுடைய இனிய நண்பர் திரு யுகபாரதி அவர்களே, இந்த திரைப்படத்திற்கு அற்புதமான இசையை தந்திருக்கிற தம்பி கே அவர்களே, காடு திரைப்படத்தினுடைய இயக்குனர் அன்பு தம்பி ஸ்டாலின் ராமலிங்கம் அவர்களே, இணை தயாரிப்பாளராக கன்னி முயற்சியோடு கோவையிலிருந்து சென்னைக்கு என்னோடு புறப்பட்டிருக்கிற என்னுடைய மகன் திரு ஷியாம் கார்த்திக் அவர்களே, அன்பு மாப்பிள்ளை பத்ரிநாராயண் அவர்களே, மைனாவிற்கு பிறகு ஒரு அற்புதமான தன்னுடைய நடிப்பாற்றலை தந்து மிகப்பெரிய இடத்தை தமிழ் திரையுலகிலே காண இருக்கிற அன்பு தம்பி விதார்த்த அவர்களே, காடு திரைப்படத்திலே வனச்சரகத்தினுடைய அலுவலராக வந்து என் நெஞ்சத்திலே கொள்ளை கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் நரேன் அவர்களே, கலையை மிகச்சிறப்பாக செய்திருக்கிற முனிப்பால் அவர்களே, இந்த திரைப்படத்திலே கருணாவாக வந்து வாழ்ந்திருக்கிற திரு முத்துக்குமார் அவர்களே, அற்புதமான ஒளிப்பதிவை இந்த காடு சார்ந்த மக்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அப்படியே படம் பிடித்து காட்டியிருக்கிற அன்பு தம்பி ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜ் அவர்களே, எங்களுடைய இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை தருகின்ற முகமாக வள்ளுவன் மிக அழகாக சொல்லுவான், கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்று சொல்லுவான். எங்கேயோ இருந்து கோயம்புத்தூரில் இருந்து சென்னை மாநகருக்கு படம் பிடிக்க வேண்டும், திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும் என்று வந்தபொழுது என்னை எதிர்கொண்டு வரவேற்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்ன அன்பு நண்பர் அன்பு சகோதரர் தோழர் யுகபாரதி இவர்களை எல்லாம் சந்தித்த மகிழ்ச்சியை தாண்டி இந்த மாலை நேரத்தில் இப்படிப்பட்ட செய்தியாளர்கள், அன்பு செய்தியாளர்கள் அத்தனை பேரும் அரங்கு நிறைய இறைந்து நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக இருங்கள் என்று எங்களை உற்சாகப்படுத்தும் முகமாக இருக்கிறதை நினைத்து நான் இந்த மாலை நேரத்தில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அத்தனை பேரையும் இருகரம் கூப்பி எங்களுக்கு நல்லாதரவு தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஸ்டாலின் ராமலிங்கம் அவர்கள் இந்த கதையை என்னிடத்திலே என்னோட அலுவலகத்திலே கோயம்புத்தூரிலே தொடர்பு கொண்டு சொன்ன பொழுது, இந்த மக்களுக்கான, காடு சார்ந்த மக்களுக்கான தீர்வு என்கிற முகமாக இதனுடைய கிளைமாக்ஸ் என்றது. அதை மிகச்சிறப்பாக அவர் என்ன சொன்னாரோ அதை அத்தனையும் மிகச்சிறப்பாக அந்த திரைக்காவியத்தை அரசாங்கத்திற்கே ஒரு யோசனையை, நல்ல யோசனையை தருகின்ற முகமாக செய்திருக்கிறார். எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கும்பா. அப்படி நடுவில் பல சோதனைகள் வந்தாலும், ஏன்னா அதிகப்படியான பொருட்செலவு நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகப்படியான பொருட்செலவை எதிர்கொண்டோம், அதையெல்லாம் தாண்டி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை, நல்ல சங்கதிகளை இந்த சமூகத்திற்கு மிகுந்த அக்கறையோடு ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக, நல்ல பொழுதுபோக்கு சித்திரமாக பொருட்செலவில் செய்திருக்கிறோம். எல்லா திரைப்படங்களும் பொழுதுபோக்காக அமையும், இந்த திரைப்படம் பொழுதுபோக்கோடு ஒரு நல்ல செய்தியை தமிழ் துறையிலுக்கு தந்திருக்கிறது. எங்களுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு தர வேண்டும். இன்றைக்கு இசை வெளியீடு செய்துவிட்டு வந்திருக்கிறோம்.
இந்த ஐந்து பாடல்களும் மிகச்சிறப்பாக கவிஞர் யுகபாரதி அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாடல் வரிகளை அமைத்து தந்திருக்கிறார்கள். திரு கே அவர்கள் மிகச்சிறந்த இசையை வருங்காலங்களிலே மீண்டும் ஒரு இளையராஜா வந்துவிட்டார் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவர் மிக தன்னடக்கத்தோடு இந்த சபையிலே சொன்னார்கள், என்னை பார்த்தா அப்படி தெரியாதுன்னு சொன்னார். நான் பார்த்தோன்னே சொன்னேன் இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் ரொம்ப தன்னடக்கம் இருக்குது, மிகப்பெரிய இடத்திற்கு வருவார். தம்பி விதார்த்த அவர்களும் மிகச்சிறந்த நடிப்பை தந்திருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களோடு நீங்கள் அத்தனை பேரும் இருக்கிறீர்கள். இந்த திரைக்காவியத்தை நமது சமூகத்திற்கு எடுத்து சென்று ஒரு நல்ல செய்தியை தர வந்திருக்கிற எங்களுடைய சக்கரவர்த்தி ஃபிலிம் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு நீங்கள் நல்லாதரவு தந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய காடு திரைப்பட குழுவினருக்கெல்லாம் என்னுடைய நல்ல நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, புரட்சி கவிஞன் பாரதிதாசன் மிக அழகாக சொல்லுவான், எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறுமுள்ளம் எங்கள் உள்ளம், வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள் என்று சொல்லுவான். அப்படி இந்த படக்குழுவினரே அத்துணை பேருடைய தோள்களும் வெற்றி தோள்களாக மலர வேண்டும். நீங்கள் அத்துணை பேரும் இவர்களை வாழ்த்த வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய அத்துணை பேருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த அற்புதமான வாய்ப்பை இந்த மாலை நேரத்தில் ஏற்படுத்தி கொடுத்த திரு நிக்கில் முருகன் அவர்கள், இந்த படத்தினுடைய பிஆர்ஓவாக இருக்கிறாரு, அவருக்கு முதலிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்காக்கிக் கொள்கிறோம். எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறுக, எல்லோரும் இன்புற்று வாழ்க என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஏன்னா எல்லாருமே எல்லாம் பேசிட்டாங்க. என்னென்னா, ஸ்டாலின் வந்து நான் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே, நான் இப்போ சின்ன சின்ன கதாபாத்திரம் பண்ணிட்டுருக்கலே, என்னை நீண்ட கால நண்பர், அவர் கூட ஒரு நாலஞ்சு இயக்குனர் உதவி இயக்குனர்கள் எல்லாருமே இருந்துட்டு படம் பண்ணும் அப்படின்னா, அப்போ ஸ்டாலின் எனக்கு அப்போவே சொன்னார், மைனாவுக்கு முன்னாடியே வந்து இந்த கதை வந்து, அப்போ என்னோடய காஸ்ட்யூம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர், அதுதான் நான் ரெகுலராக போட்டுட்ருப்பேன் ஹேர் இதெல்லாம், அதை பார்த்தோம் நீ தான் என்னுடைய படத்தில் நாயகன் ஒன்று வச்சு எடுப்பேன் அப்படின்னு, நான் ஏதோ காமெடி பண்ணுறாரு அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டேன். அப்போ வந்து எல்லா உதவி இயக்குநர்களும் உட்காந்து பேசும்போது, நல்ல கதை இருக்குது, நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும், நல்ல ப்ரொடியூசர் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிப்பாங்க. அப்புறம் நான் மைனா முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறேன்னு ஒரு ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டே இருக்கேன், சொல்கிறேன்னு. ஒரு நாள் கோயம்புத்தூரில் நான் இதில் ஈரோட்டில் இருந்தேன், கோயம்புத்தூரில் வாங்க ப்ரொடியூசர் பிடிச்சாச்சு, ப்ரொடியூசர் மீட் பண்ணணும் அப்படின்னா, அப்புறம் நான் ப்ரொடியூசரை வந்து மீட் பண்ணும்போதே எல்லாருமே அவரை பற்றி எல்லோரும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நான் அவரை மீட் பண்ணும்போதே நல்ல உபசரிப்பு, ஒரு தமிழனுக்கு வந்து மெயின் முக்கியம் என்னென்னா உபசரிப்பு. அவரை நான் சந்திக்கும்போதே மதியானம் லஞ்சில் உணவகத்தில் தான் சந்தித்தேன், நல்லா சாப்பிட்டோம், ஆனால் படத்தை பற்றி எதுவுமே பேசலை. என்னை பற்றி விசாரித்தாங்க, பேசுனா எப்படி இருக்கேன் என்ன இருக்கேன்னு, கூடிய வரையில் நம்ம சந்திப்போம் அப்படின்னாங்க. இன்னும் படத்தை பற்றி போனால், ஆனால் படத்தை பற்றி இல்லாமல் மித்தபடி எல்லாம் பேசிட்டு நல்லா உபசரித்து நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து இந்த மாதிரி படம் துவங்குறோம் அப்படின்னு சொல்லி இப்போ மீட் பண்ணோம், படத்தை ஆரம்பித்தோம். அப்போது எனக்கு சொல்லும்போது ஸ்டாலின் ராமலிங்கம் சொல்லையில் ஒரு பட்ஜெட் ஒன்று சொல்லியிருந்தார், இந்த பட்ஜெட்டில் தான் படம் அப்படின்னு. அப்போ அப்படி தான் ஆரம்பிச்சிது. ஆனால் இந்த படம் நான் பண்ணதுலேயே பெரிய பட்ஜெட் மூவி, இது தான் நிறைய பொருள் செலவு. அது வந்து உண்மையிலே வந்து இது லக்கி பர்சன் வந்து நான் இல்லை, லக்கி பர்சன் வந்து இயக்குனர். ஏன்னா முதல் படத்தில் வந்து அவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அவ்வளோ விஷயமும், கேமராமேன்காக இருக்கட்டும், கேமராமேன் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு 52 நாள் ஜிம்மி ஜிப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு 26 நாளுக்கு மேலே ஸ்டெடிகாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா கேமரா அலெக்ஸாலாம் முதல்ல ரெட்டில் போகலான்னாங்க, அப்புறம் அலெக்ஸா ஹெச்டி வேணுன்னாங்க, அது கேட்டதெல்லாம் கொடுத்தாரு.
அப்புறம் ஸ்டாலின் ராமலிங்கம் வந்து ஒரு இசையமைப்பாளர், ஆல்ரெடி ஒரு ரெண்டு சாங் கம்போஸ் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் ப்ரொடியூசர் சார் வந்து சொன்னாங்க, இல்லை நல்ல மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டராக போகும் அப்படின்னு. அப்படி ஆரம்பித்து தான் கே அவர்களை மீட் பண்ணி அந்த சாங்ஸ் பண்ணோம். யுகபாரதி அண்ணா அவருடைய பாடல் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எனக்கு அவர் கூட வந்து அவர் பாட்டு எழுதி நான் நடிக்கணும்னு ஆசை. ஆனால் அது என் கையில் இல்லையா, இயக்குனருக்கு கையில் இருக்குது, எப்படியா அமையணும்னு அப்படி ஒரு வாய்ப்பு இதில் அமைஞ்சுது. இந்த படம் என்னெல்லாம் தேவைப்படுது, அதாவது ஒரு நல்ல கதையுள்ள படம், ஆனால் அது ஒரு ஆர்ட் ஃபிலிம் கிடையாது. நரேன் சார் சொன்ன மாதிரி இதை ஒரு கமர்ஷியல் மூவ்மெண்ட் அப்படின்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல முழுநீள ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியாக எடுத்திருக்கோம் அப்படின்னா அது காரணம் நந்து சார் அவர்கள் தான். வந்து அவர் என்னெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதை பூரா கேட்டது எல்லாமே கிடச்சிது. ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம், மாஸ்டர் வந்து சொல்கிறாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து வைஸ் கேம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா. ஒன்று வைஸ் கேம் என்ட்ரன்ஸ் இல்லை, நான் அவர் எனக்கு வைஸ் கேம் அது என்னன்னு தெரியாது, என்னங்க சொல்லுங்கள் அப்படின்னா. ஒன்று ப்ரொடியூசர் சார்கிட்ட சொன்னோன்னா வைஸ் கேம் பாம்பேயில் தான் இருக்குது, ஆனால் அது வரத்துக்கு ஒரு நாள் தான் தேவை, ஆனால் மூணு நாள் வாடகை கொடுக்கணும், அதுக்கு வாடகை ரெண்டு 100,000 மேலே அப்படின்னா. அது எதுவாக இருந்தேன்னா முன்னாடியே சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கலாம், ஒரு நாள் ஷூட்டிங்கை நிப்பாட்டி அடுத்த நாள் ஷூட் பண்ணோம். அது என்னன்னு படம் கதை கேட்டுருச்சு, அந்த கதை கேட்டதுக்கு அதை நீங்கள் செஞ்சிடுங்க அப்படின்னு. இப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அது என்னென்னா வெறும் இவங்க வந்து ஆக்சுவலாக அதான் சொன்னோம், ஒரு பணம் போட்டு முதல் பண்ணிட்டோங்கிறது மட்டும் இல்லை, இவங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற ஒரு ஆசை தான், அக்கறை தான். ஏன்னா ஷாம் சாராக இருக்கட்டும், பத்ரி சாராக இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து சினிமாவை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கு. அப்போ இந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அவங்களே இன்புட் நிறையா கொடுத்தாங்க. டைரக்டர் வந்து சில விஷயங்கள் கேட்குறதுக்கு, நம்ம எப்படி இதை கேட்குறது, செலவு நிறையா ஜாஸ்தியாகிட்ருக்குன்னு, ஆனால் இது இருந்தால் நல்லாயிருக்கும் இதை செய்யுங்கன்னு அவங்களே வாலண்டியராக வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இப்படி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிற எனக்கு உண்மையிலே ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த தயாரிப்பாளருக்காகவே இந்த படம் இன்னும் பெரிய லெவலுக்கு போனோம். ஏன்னா இப்படி ஒரு ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு தேவை, அது ரொம்ப முக்கியம். அது வந்து எனக்கு ஒரு நல்ல பாக்கியம், ஒரு நல்ல சினிமாவை நல்ல தயாரிப்பாளர் மூலமாக கிடைச்சதுனால. ஏன்னா இப்போ இவங்க இந்த பணம் செலவு பண்ணதுக்கு கமர்ஷியலாக இன்னும் வேறு ஹீரோஸை வச்சு இன்னும் வேறு ஒரு விஷயத்தை வச்சு கமர்ஷியலாக பணம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல சினிமா எடுக்கணும்னு வந்து எடுத்தாங்க. அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைங்கிறது எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அதையெல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக்கிறேன், உங்களுடைய ஆதரவும் எனக்கு தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக முதலாவதாக இப்படத்தின் இசைத்தட்டினை தயாரிப்பாளர் திரு கோவை நேருநகர் நந்து அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக்கொள்வார். நினைச்சாலே போ உள்ளுக்குள்ள நொடி தோறும் வெறியேறுதே, கண்ணு ரெண்டும் உறங்காம கட போடு, காலு ரெண்டும் செருக்கோட நங்க போடுதே. ஓகே சார்,